ஹாய் எவ்ரி ஒன், வாஸ் அண்ட் வியூஸ் நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீட் பிஜி 2025க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2க்கான கவுன்சிலிங் முடிஞ்சு ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இப்போ வந்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, மெடிக்கல் காலேஜஸில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கான கிராண்டட் பர்மிஷனை கொடுத்துருக்காங்க. அதுக்கான அதை பற்றின ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரவுண்ட் 3ல எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும், அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதையும், தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அதனால் நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷனோட கவுன்சிலிங்குமே வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்தெந்த காலேஜில், தமிழ்நாடு காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட், எஸ்பெஷலி நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆல் மெடிக்கல் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அடிஷனல் சீட்ஸ் கிராண்டட் பை த ஃபர்ஸ்ட் அப்பீல் கமிட்டி ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ் இன் மெடிக்கல் காலேஜஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2025 அண்ட் 2026க்கான கிராண்டட் பர்மிஷனை அப்பீல் கமிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரவுண்ட் 3ல சான்சஸ் இருக்குது. அதில் மட்டும் இல்லை, கைண்ட் ரெஃபரன்ஸ் இஸ் இன்வைட்டட் டு த மெடிக்கல் அசஸ்மெண்ட் அண்ட் ரேட்டிங் போர்டு எம்ஏஆர்பி பப்ளிக் நோட்டீஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டீஸை ரெஃபரல் பண்ணி தான் இவங்க வந்து சீட்ஸை வந்து இங்கே பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அடிஷனல் சீட்ஸ் கிராண்டட் டியூரிங் த அகாடமிக் இயர் 2025-26 பை த ஃபர்ஸ்ட் அப்பீலியர் கமிட்டி விச் ஷால் பி கன்சிடர் ஆஸ் எ வேலிட் டாக்குமெண்ட் ஃபார் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரவுண்ட் 3ஓட கவுன்சிலிங்கில் இந்த சீட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சீட்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றதுக்கான லிஸ்ட்டையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, என்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் த கன்சர்ன்ஸ் ஆர் ரெக்வஸ்டட் டு டேக் நோட் த சேம் ஃபார் த நெசரி ஆக்ஷன் ஆன் தயர் பார்ட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கெல்லாம் இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதில் நோடல் ஆஃபீஸர் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டிக்குமே இந்த காப்பீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட அந்த 6/1/2021 அன்னைக்கு எம்ஏஆர்பி ரிலீஸ் பண்ண பப்ளிக் நோட்டீஸுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே வந்து சொல்லியிருக்காங்க, த எல்லோ பிஸ் ஃபார் தி சாங்ஷன்டு பிஜி சீட்ஸ் வில் பி இஷ்யூட் ஷார்ட்லி. த கவுன்சிலிங் அத்தாரிட்டி நீட் நாட் வெயிட் ஃபார் த எல்லோ பிஸ் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூஷன் டு இன்க்ளூட் தம் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற சீட்ஸ் வந்து எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான லிஸ்ட்டையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த எவ்வளோ சீட்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான சீட்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எம்டி டெர்மட்டாலஜியில் 6 சீட்ஸ் வந்து டோட்டலாக 6 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு காலேஜ் வைஸும் ஒவ்வொரு பிரான்ச் வைஸும் எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜஸ்க்குமே வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுமே வந்து சீட்ஸ் வந்து அப்பீல் போயிருக்காங்க. ஸோ அப்பீல் போனதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து எவ்வளோ சீட்ஸ் வந்து இது வரைக்கும் இன்க்ரீ இருக்குது அந்த மெடிக்கல் காலேஜில் எம்டி எம்எஸ் கோர்சஸில் அப்படின்ற டீட்டெயிலுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எம்டி ஜெனரல் மெடிசன்லையுமே வந்து சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எம்எஸ் ஜெனரல் சர்ஜரியிலையுமே வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ சீட்ஸ் வந்து அவங்க பர்மிஷன் போயிருக்காங்க, எவ்வளோ சீட்ஸ் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயிலையும் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா 569 சீட்ஸ் வந்து ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவில் 569 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லிஸ்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 12 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் ஜெனரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் மட்டுமே ஒரு 100-150 சீட்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 50 சீட்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 95 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸில் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜெனரல் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் 72 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் 16 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பிரான்ச்சஸில் ஆல் ஓவர் இந்தியாவில் சீட்ஸ் வந்து ரவுண்ட் 3ல வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபேமிலி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேரா கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் சில பிரான்ச்சஸில் வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்தமாலஜியில் 14 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓவரால் ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 சீட்ஸ் வந்து ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்டில் 5 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய பிரான்ச்சஸில் ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் 9 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நிறைய பிரான்ச்சஸில் டிஃப்ரெண்ட் மெடிக்கல் காலேஜஸில்
சீட்ஸ் வந்து ரவுண்ட் த்ரீல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மெடிக்கல் கவுன்சிலிங் கம்பெனி இதை பேஸ் பண்ணி ரவுண்ட் த்ரீயோட சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ஓவரால் எவ்வளோ சீட்ஸ் வந்து ரவுண்ட் த்ரீல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் த்ரீக்கான கவுன்சிலிங் ஷெடியூலாக எம்சிசி ரிலீஸ் பண்ணிட்டு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான செப்பரேட் வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் 2 சீட்ஸ் வந்து எம்டி டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருச்சியில் 4 சீட்ஸ் வந்து எம்டி ஜென்ரல் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் ஜென்ரல் சர்ஜரியில் 2 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எம்டி ரெஸ்பிரேட்டரி மெடிசனில் 2 சீட்ஸ் வந்து அடிஷனல் ஆகுது. அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலையில் 2 சீட்ஸ் வந்து அடிஷனல் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த சீட்ஸ் வந்து நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லையுமே வந்து இது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் போக, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட நம்மளோட 50% சீட்ஸ்லையுமே வந்து இந்த சீட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரவுண்ட் த்ரீயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ்லையுமே வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓவராலாக ஒரு 500 சீட்ஸ் மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு 12 சீட்ஸ் வந்து இப்போ அடிஷனல் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நாம் இந்த வீடியோவில் என்எம்சி ரிலீஸ் பண்ணியிருந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தினா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும், எவ்வளோ சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும், ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதையும், அதில் தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜஸில் எவ்வளோ சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கவுன்சிலிங் ரிலேட்டட், நீட் பிஜி கவுன்சிலிங் ரிலேட்டட் நிறைய டேட்டாஸ் அனலைஸ் பண்ணி அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, நிறைய அப்டேட்ஸுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். இது வாஸ் அண்ட் வியூஸ், நான் உங்கள் ஸ்ரீனிவாஸ். தேங்க்யூ.